பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க் ஆரம்பிச்சு எல்லாம் வெளியே வந்தாங்க. வெளியே வந்தவொடனே கார்டன் ஏரியால பார்த்தவொடனே எல்லாருக்கும் ஒரே சர்ப்ரைஸ், வா சூப்பரா இருக்குல்ல நல்லா இருக்குல்லன்னு பாக்குறாங்க. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயா இருக்கட்டும், அந்த போட்டோ ஃப்ரேம் செட்டா இருக்கட்டும், ஸோ அந்த இந்த நைட் டைம்ல அந்த லைட் ஃபுல்ல பியூட்டிஃபுல் கலர்ஸ் அண்ட் இந்த மாதிரி அந்த ஃபீலிங்ஸோட எக்ஸ்பிரஸ் பண்றது சான்ஸே கிடையாதுங்க. அதெல்லாம் லைஃப் டைம்ல எப்படின்னா தான் கிடைக்கும் இந்த மாதிரி பிக் பாஸ் ஹவுஸ்ல. ஸோ அது ஒரு நல்ல ஃபீல். அதுக்கப்புறம் எல்லாம் போட்டோவை பார்த்துட்டு அவங்கவுங்க மெமரிஸ் ரீகப் பண்றாங்க. ஸோ இந்த டாஸ்க் இப்படி பண்ணணும் இல்லை, இந்த டாஸ்க் இப்படி பண்ணணும்னா ஏஞ்சல் டிமான் டாஸ்க் போட்டோ பார்த்துட்டு பாலாஜியும் தாமரையும் பேசுறாங்க, ஓ இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொருத்தர் மெமரிஸ் காக்குறாங்க. ஸோ ரம்யா வந்த என்ட்ரி போட்டோ, அதுக்கப்புறம் அவங்க பண்ண டாஸ்க் போட்டோ இதெல்லாம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் முட்டை திருந்த டாஸ்க் எல்லாத்தையும் பார்த்து அவங்க, ஸோ இதெல்லாம் நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். நிருப்பு வந்து இந்த கல்யாணம், ஓ என் கல்யாண போட்டோ என் கல்யாண போட்டோன்னு இந்த மாதிரி கத்ததுலாம் ஸோ ரொம்ப ஜாலியா இருந்து. இதுல வேற இப்ப என்னன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணுறாங்க, நம்ம போகும்போது இதுல இருந்து ஒவ்வொரு போட்டோ எடுத்துட்டு போயிடும், பிக் பாஸ் எனக்கு இந்த போட்டோ கொடுத்துருங்க ரம்யா கேட்க ஆரம்பிச்சுக்கிறாங்க, ஏ நானும் இந்த போட்டோ எடுத்துட்டு போறேன், ஆளுக்காளுக்கு ஒவ்வொரு போட்டோ எடுத்துட்டு போறேன்னு முடிவு பண்ணிருக்காங்க. பட் கலர்ஃபுல்லா இருக்குங்க. ஒருவேளை யாருனா இந்த வீடியோ பார்க்கணும் இந்த மாதிரி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லைவ் இப்பயே போய் ஹாட் ஸ்டார் லைவ்ல பாருங்க, போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அடுத்து அந்த குறும்படெல்லாம் போட போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம பார்க்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க ஹாட் ஸ்டார் லைவ்ல போய் பாருங்க.